தமிழகத்தில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் அனைத்து விவசாயிகளிடமிருந்தும் நெல் கொள்முதல் செய்யப்பட்டு வருவதாக மாநில உணவுத்துறை அமைச்சர் ஆர் காமராஜ் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் முன்னாள் மாணவர்களால் அமைக்கப்பட்ட கூடைப்பந்து விளையாட்டு மைதானத்தை அமைச்சர் திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கொரோனா காலத்தில் மாணவர்கள் வீட்டிலிருந்து கல்வி பயில்வதற்காக ஆன்லைன் வகுப்புகள் நடத்தப்படுவதாகவும் 10 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கு வாட்ஸ்அப் குழுக்கள் அமைக்கப்பட்டு பாடங்கள் அனுப்பி வைக்கப்படுவதாக கூறினார். குறுவை நெல் கொள்முதல் செய்வதற்காக 826 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டு அனைத்து விவசாயிகளிடமிருந்தும் நெல் கொள்முதல் செய்யப்படுவதாக அவர் தெரிவித்தார். மழைக்காலம் என்பதால் கொள்முதல் நிலையங்களில் போதுமான அளவில் சாக்குப்பைகள் மற்றும் தார்ப்பாய்கள் கையிருப்பில் வைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார். புதுச்சேரி மாநிலத்தில் ஊரடங்கு கட்டுப்பாடுகளில் 95% தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் விரைவில் இயல்பு நிலை திரும்பும் என்று முதலமைச்சர் வி நாராயணசாமி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வெளி மாநிலங்களுக்கு பேருந்து சேவை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் இது தொடர்பாக தமிழக அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாகவும் கூறினார். மருத்துவ படிப்பில் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு 10% இடஒதுக்கீடு வழங்கக்கூடாது என்றும் இது தொடர்பாக உச்சநீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வலியுறுத்தி பிரதமருக்கு கடிதம் எழுதவுள்ளதாகவும் நாராயணசாமி கூறினார். முதுநிலை மருத்துவ சிறப்பு படிப்புகளில் அரசு மருத்துவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவதற்கு எதிரான மத்திய அரசின் நிலைப்பாட்டுக்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக டுவிட்டரில் பதிவிட்டுள்ள அவர், அரசு மருத்துவர்களின் தன்னலமற்ற சேவையை பொருட்படுத்தாமல் இடஒதுக்கீடு வழங்க மறுப்பதற்கு மத்திய அமைச்சர் ஹர்ஷ்வர்தனுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் திணிப்புகளுக்கு எதிராக நின்று மாநிலத்தின் அதிகாரத்தையும் தன்னாட்சியையும் தமிழக முதலமைச்சர் பாதுகாக்க வேண்டும் என்று ஸ்டாலின் கோரிக்கை விடுத்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கத்தில் உள்ள தியான நிலையம் ஒன்றில் யோகாசன சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தீப விளக்குகள், கரகம் ஆகியவற்றை வைத்து தொடர்ச்சியாக 30 நிமிடம் யோகாசனம் செய்து மாணவ மாணவிய திறமையை வெளிப்படுத்தினர். நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட் சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியில் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. நாட்டில் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டதன் மூலம் கோவிட் தொற்றிலிருந்து மக்கள் பெருமளவில் காக்கப்பட்டதாக கோவிட் தடுப்பு சிறப்பு தேசிய குழு தலைவர் பேராசிரியர் வித்யாசாகர் கூறியுள்ளார். புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஊரடங்கு காரணமாக மக்களிடையே நோய் தொற்று குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த முடிந்தது என்றார். ஊரடங்கு அமல்படுத்தப்படாமல் இருந்திருந்தால் உயிரிழப்புகள் பெருமளவுக்கு அதிகரித்திருக்கும் என்று கூறிய அவர், மக்கள் விதிமுறைகளை பின்பற்றினால் வரும் பிப்ரவரி மாதத்திற்குள் தொற்று பாதிப்பு கட்டுப்படுத்தப்பட்டுவிடும் என்று தெரிவித்தார். மும்பையில் 7 மாதங்களுக்கு பிறகு மெட்ரோ ரயில் சேவை இன்று தொடங்குகிறது. கொரோனா ஊரடங்கால் மும்பை மெட்ரோ ரயில் சேவை நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் தற்போது கொரோனா பரவல் குறைந்துள்ளதால் சேவையை தொடங்க மாநில அரசு அனுமதி அளித்துள்ளது. இதன்படி பயணிகள் பாதுகாப்பாக பயணம் மேற்கொள்ள வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளன. முகக்கவசம் அணிவது கட்டாயம் என்றும் ரயில் நிலைய நுழைவு வாயில்களில் வெப்பநிலை பரிசோதனை செய்யப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வழக்கமாக ஒரு ரயிலில் 1000 முதல் 1200 பேர் பயணிக்கும் நிலையில் தற்போது சமூக இடைவெளியை பின்பற்றும் வகையில் சில 100 பயணிகள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமது கட்சி பிஜேபியை தொடர்ந்து ஆதரிக்கும் என்று லோக் ஜனசக்தி கட்சி தலைவர் சிராக் பாஸ்வான் கூறியுள்ளார். பாட்னாவில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமர் நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையுடனான செயல்பாடுகளுக்கு ஆதரவு அளிக்க லோக் ஜனசக்தி உறுதிபூண்டுள்ளது என்றார். பீகார் மாநிலத்தை பொறுத்தவரை பிஜேபிக்கு தமது கட்சியின் ஆதரவு உண்டு என்றும், ஆனால் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதாதளம் கட்சிக்கு ஆதரவு இல்லை என்றும் சிராக் பாஸ்வான் தெரிவித்தார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.